எச்சுப்பூர் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க போகிற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாக்கும் ரியாக்கும் லைட்டாக முட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த வைல்ட் கார்டாக உள்ளே வந்தவங்க யார் பெஸ்ட்டு யார் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ரியாவை வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. வந்த அன்றைக்கே வந்து பயங்கரமாக என்னென்னமோ பேசினாங்க, பட் அதுக்கப்புறம் பயங்கர வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறமா பேசுகிறாங்க, ரியா கிட்டே வந்து போய் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்போ வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்தது உன் மேலே, அந்த இன்டர்வியூவில் நீ பேசின விஷயங்கள் ஆகட்டும், அதே மாதிரி உள்ளே வந்த உடனே நீ எல்லோரை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துல அப்போ வந்து பிளாஸ்டாக இருந்தது, சரி நீ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் வந்து வெளியே பார்த்துட்டு வந்திருக்க, நீ உள்ளே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் நீ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அதுக்கப்புறமா ரியா வந்து சொல்கிறாங்க, நீ அதை ஆனஸ்ட்டாக ஃபீல் பண்ணியிருந்தா நீ என்கிட்ட தனியாக வந்து எப்போயோ சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எல்லார் முன்னையும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு இப்போ தான் தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து போனது பார்க்க முடிஞ்சுது. பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிளாஷ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு கிளிப்பில் பெருசாக எதுவுமே இல்லை, பட் அதை வந்து அங்கே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ரியா வந்து தனியாக புலம்பிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும், இவனுங்க எல்லாமோ எல்லாம் கேம் விளையாடுற மாதிரி வந்து என்ன வந்து பேசுகிறாங்க, எல்லோரும் ஒருத்தரை குத்திட்டா போதும் எல்லாருமே வந்து அப்படியே திரும்ப திரும்ப ஒருத்தரையே வந்து டார்கெட் பண்ணி வந்து சொல்ல வேண்டியது, யாரை குத்துனா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களாம் மிச்சர் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதாண்டா நானே உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தனியாகவும் கேமராக்கிட்டையும் வந்து நிறைய பேசுகிறாங்க. ஒன்ஸ் அகேன் அதை பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரியா வந்து கரெக்டாக தான் கேம் விளையாடுறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். பை.